திருக்குவளையில் இருந்து மூதாட்டி ஒருவர் கருணாநிதியை பார்க்க கோபாலபுரத்திற்கு வருகை தந்தார். அப்போது கருணாநிதியை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார். கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த நிலையில் சிறுநீரக நோய் தொற்று காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டதாக காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இந்த நிலையில் கோபாலபுரத்திற்கு வந்த ஓபிஎஸ் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கோபாலபுரத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். அங்கு கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலினிடம் கேட்டு அறிந்தனர். இந்த நிலையில் திருக்குவளையில் இருந்து ரத்னாம்பாள் என்ற மூதாட்டி நேற்று காலை கோபாலபுரத்திற்கு வந்தார். அப்போது அவர் கருணாநிதியை பார்க்க வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இது குறித்து அவர் கூறும்போது, தலைவரை பார்க்க வேண்டும், டிவியில் நேற்று ராத்திரியில் இருந்து என்ன என்னமோ சொன்னாங்க, மனசு தாங்கலை, அதனால தான் 10 மணிக்கே பஸ் ஏறி வந்துட்டேன். மத்திய கைலாஸில் காலையில் இறக்கி விட்டாங்க, அங்கே இருந்து கேட்டு கேட்டு வந்துட்டேன்ப்பா. ஒரே ஒரு தடவை ஓரமாக நின்று தலைவரை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பான்னு சொல்லும்போதே பாட்டிக்கு கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு. பின் தொடர்ந்து பேசும்போது, எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதே தலைவர் தான்ப்பா என்று கூறினார். இவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்ததை கவனித்த சேகர்பாபு எம்எல்ஏ அந்த மூதாட்டியை ஸ்டாலினிடம் அழைத்து சென்றார். அங்கு கருணாநிதியை மருத்துவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறிய பிறகுதான் நிம்மதியாக இருக்கிறது என்று கூறினார் அந்த மூதாட்டி. எனினும் தலைவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் நன்றாக இருக்கிறார் என்ற திருப்தியுடன் மூதாட்டி வீடு திரும்பினார்.